ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ கண்டென்ட். அதுதான் டாஸ்க்குங்க. அந்த டாஸ்க்கு கமல் சார் கொடுத்தாரு. ப்ரோமோக்காக யாருப்பா பண்றது அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துட்டாரு. ஆனா பல்ப் வாங்கினது கடைசியில் என்னமோ அசிம் தான். என்னப்பா இது ஃபுல்லா அசிம் வச்சு சேருங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷிவின் வந்து தனலட்சுமி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட தனலட்சுமி மட்டும் 5 ஓட்டு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட தனலட்சுமி மட்டும் தான் 5 பேர். ரெண்டாவது இடத்துல மணிகண்டன் 3 இருக்காரு ப்ரோமோ கண்டென்ட்ல. தனலட்சுமிக்கு வந்த ரீசன் என்ன, ஹெவியா அந்த டாஸ்க்கும் சரி கோவப்படுறது சரி இதெல்லாமே இருக்கு. பட் எனக்கு அதுல ஏடிக்கே சொன்ன ரீசன் பிடிச்சிருந்தது, அவமரியாதை பண்றது, மத்தவங்க சண்டையில போயிட்டு நீங்க ஒரு இதுவா பண்ணி கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் எல்லா சீசனும் பாத்துட்டு வந்திருக்கிறதால அவளுக்கு ப்ரோமோ பத்தி நிறைய தெரியுது அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு தான் அந்த ப்ரோமோ கண்டென்ட் பத்தி என்னன்னு தெரியும்ன்றது நம்ம அசிமண்ட் தனலட்சுமி தான் சொல்றாங்க. அது நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கும் இருக்கு. அதுல வேற ப்ரோமோ கிங்னு வேற வீட்டுக்குள்ள ஒரு பேர் இருக்கு அசிமுக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்டே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காரு கமல் சார், அசிமத்தை தவிர மத்த எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அசிமை தவிர்த்து பார்த்தா ஹவுஸ் மேட்ச்ல தனலட்சுமி தான் ரெண்டாவதா தெரிஞ்சிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்களும் ப்ரோமோவை பத்தி பேசியிருக்காங்க. அதிகமா நான் பார்த்து பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி. இது ப்ரோமோல வரும், அது ப்ரோமோல வரும்லான்ட்டு. சோ ப்ரோமோல வரதுக்காக நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பேர்ல பண்ணிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுல கிட்டத்தட்ட 5 பேர், ஷிவின், ராம, விக்ரமன், மணி அண்டு ஏடிக்கே, இவங்க 5 பேர் வந்து நம்ம தனலட்சுமி கொடுத்திருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மணிகண்டாக்கு 3 பேர் கொடுத்திருந்தாங்க, ஜனனி, அப்புறம் குயின்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனனி அண்ட் குயின்சி அண்ட் மைனா, இவங்க 3 பேர் ப்ரோமோக்காக கொடுத்திருந்தாங்க. சோ மணிகண்டன் அந்த கத்தனார் பாத்தீங்களா, ஒரு நாள் முடிஞ்சா இப்ப பாருங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ வந்திருக்கும் கெஸ் பண்ணி சொன்னாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா, ஜனனி வந்து ப்ரோமோ கண்டு குயின்சியை கொடுக்க போனாங்க. அங்க ஒரு சரியான ஒரு கவுண்டர் போட்டார் மணிகண்டா. அவளை எபிசோட்லயே காட்டுறாங்களான்னு தெரியல, இதுல வர ப்ரோமோல வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டாரு கமல் சார். அதுல வேற நீ சொன்னது இப்ப இது வேணா ப்ரோமோ கண்டென்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் பாராட்டினாங்க. சோ அதுக்கப்புறம் ஜனனியும் கொடுத்துட்டாங்க. இதுல ஆயிஷா வந்து ஒரு சேஃப் கேம் இல்லாங்கன்றதை கமல் சார் அப்படி டைரக்டா போட்டு வரடிச்சிட்டாரு. ஆயிஷா வந்து யாருன்னா ஏடிக்கு பாட்டு போறதெல்லாம் ப்ரோமோல வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சோ அங்கேயும் டைரக்டா போட்டு வரடிச்சிட்டாரு. இப்ப நீங்க சேஃப் கேம் இல்லாருங்க பாத்தீங்களா, ஆயிஷா சேஃப் கேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு அமுதவாணன் எப்பவுமே ஆயிஷா சொல்றாரு வாரம் வாரம்ன்றது எனக்கும் தோணுது. ஏன், ராபர்ட் மாஸ்டர் இருந்தா அவரும் சொல்லியிருப்பாரு. இப்போ ராபர்ட் மாஸ்டர் இல்லாததால் ஆயிஷாவை சொல்றாங்கன்ற மாதிரி ஆயிஷாவை வந்து நம்ம இவங்களும் சொன்னாங்க, யாரு ரக்ஷிதாவும் சொன்னாங்க. ஸோ ஒரு சில இடத்துல எனக்கும் தோணி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயிஷாவும் சரி ஓகே கொடுங்க, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ உங்க ஆடியன்ஸா பார்க்கும்போது யாரு வந்து ப்ரோமோ கண்டென்ட்லாம் பண்றாங்க வாலண்டியான்றது உங்களுக்கு தெரியும். அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா வந்து சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி அசிம் சொன்னாரு கமல் சார் கிட்ட. பட் கமல் சார் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சண்டை போடுறது இது பண்றது இதெல்லாம் ப்ரோமோல வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ப்ரோமோல வரவங்க எல்லாம் ஜெயிக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஜெயிக்கிறவங்க எல்லாம் ப்ரோமோல வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு எதிர்பாராதே எதிர்பாருங்கள். அசீம் நீங்க சொன்னீங்கல்ல சூப்பர் சார்ன்ட்டு, அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ப்ரோமோ கண்டென்ட்ல இதெல்லாம் வரணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பல்ப் அங்கேயும். பாவம் என்னடா ஒரு எபிசோட்லயும் விட்டு வைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.